ஒன்றும் படிக்க மாட்டான், அவன் வேலைக்கு போக மாட்டான், கஞ்சி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து லவ் பண்ணிட்டானா பொண்ணை கட்டி கொடுக்கணும். என்னங்கடா பேசிகிட்டு இருக்கீங்க, இது என்ன பேசிகிட்டு இருக்க, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நடத்திக்கிட்டு கடைசியில் கேட்டால் நாங்கள் வந்து ஒரு சமூகத்தின் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். காதலிக்கிறதுலாம் உரிமை கிடையாது ராஜா. கல்வியில் உனக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுதா, அது உரிமை. காதலி நீ கொழுப்படுத்து காதலிச்சுட்டு அடையிற, அப்புறம் அவன் வீட்டில் வெட்டுறான் குத்துறானா, அவன் வெட்டுவான் குத்துவான், என்ன பண்ணுவ? அவன் நினைக்கிறான் தான் பொண்ணோட வாழ்க்கையை அவன் எடுத்துட்டான்னு நினைக்கிறான், போய் வெட்ட போகிறான், என்ன பண்ணுவ? அப்போ அவன் வாழ்க்கை தான் போகுது, வெட்டிட்டு அவன் என்ன, அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான், ஜெயிலில் போய் களி 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 தின்னுட்டு அடையுது, தலை முழுகிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். நடந்துக்கோங்க இளைஞர்களுக்கு, நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான ஆட்களோட பேச்சை கேட்டு லவ் பண்ணி அலையாதீங்க. லவ் பண்ணுறதுனால நீங்கள் எதையும் சாதிக்க போகிறதில்ல, பிரச்சனை தான் வந்து சேரும், நிம்மதியாக வாழ முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு படி, படித்து மார்க் வாங்கி ஒரு கல்வி அதிகாரத்தில் போய் உக்காரு. உக்காந்ததுக்கப்புறம் உனக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு வரிசையில் வந்து நிற்பாங்க. இதை தான் நான் சொல்கிறேன், matrimony.com பதிவு பண்ணு, கேஷ் நோ பார்னு கூட போடு. நீ ஒரு கலெக்டர் ஆயிரு, கேஷ் நோ பார்னு போடுவேன். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேட்ரிமோனியல் பதிவு ஆகிறாரு, கேஷ் நோ பார்னு போட்டு நீ பதிவு பண்ணிடுறேன். உனக்கு பொண்ணு கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன், பொண்ணு கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு படித்து முன்னேறி வாழ்க்கையை முன்னேற பாருங்கடா. ஒரு டாக்டர் ஆகுங்கடா, ஒரு கலெக்டர் ஆகுங்கடா, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறுங்கடா. அதுக்கப்புறம் நீ கேஷ் நோ பார்னு போட்டு பொண்ணை தேடி பாடுறா. எத்தனை பேர் பொண்ணு கொடுக்க தயாராக இருக்கான்ட்டு சாதியெல்லாம் இங்கே எவனும் பார்க்கறதில்ல, பொருளாதாரம் காசு தான் பார்க்குறான். காசு நீ கையில் வச்சுக்கிட்ட அப்படின்னா இங்கே சாதியெல்லாம் குப்பைக்கு போயிடும். எத்தனையோ பேர் மாறி மாறி கல்யாணம் பண்ணி, ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை சாதி பத்தாடா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. யோசி, பணம் வந்துருச்சுன்னா பணம் வந்தால் பத்தும் பறந்து போகும், போ. அதுதான் இங்கே விஷயம், பணம் தான் இங்கே முக்கியம். பணத்தை நீ உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன வழி, அவனா தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்காத, நேர்மையான வழியில் நின்று சம்பாதி, அதுக்கு வழி வகுத்து கொடுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் வாய் வரல. இன்றைக்கி வரைக்கும் இவர் எடுத்த படங்களே நீங்களே பாருங்கள். கபாலி, அவர் என்ன பண்ணார், கபாலி, ரஜினியோட வேலை என்ன கபாலியில், கபாலியில் கட்ட பஞ்சாயத்து கடத்துறது, உருப்பிடுவானா வாழ்க்கையில், உருப்பிட முடியும். காலா இல்லை, அதுதான் அதே கட்ட பஞ்சாயத்து. அப்போ நீ என்ன சொல்ல வர, இந்த காலா கபாலிலாம் அந்த ரஜினி என்ன சமூகத்தை சார்ந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி தான் காட்டுவான். அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கவங்களாம் என்ன தொழில் பண்ணுறா, நீ தான் படத்தை வச்சு கட்டிகிட்டு இருக்க, அப்புறம் இங்கே வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்க, எரிச்சல் ஆகுதுல, நானும் எடுத்திருக்கேன், நானும் அப்படி படம் எடுத்திருக்கேன், நான் அப்படி ஒரு படம் எடுத்தேன்னு வையேன், நான் எல்லாரையும் டாக்டராக காட்டுவேன், கலெக்டராக காட்டுவேன், இப்படி தான் காட்டுவேன், ப்ரொஃபஸராக காட்டுவேன். நீ அப்படி முதல்ல காட்டு.